ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? இது குளோப் கிச்சன். இன்றைக்கும் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு புது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இதோட பெயர் வந்து சிக்கன் ஃப்ரிட்டர்ஸ். இது அமெரிக்கன் ரெசிபி, ஒன்று ரொம்ப ஃபேமஸான ரெசிபி தான். குட்டீஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். ஏன்னா இது குட்டீஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிக்கன் ஃப்ரிட்டர் மட்டும் இல்லை, அதோட ஒரு டிப் சாஸ் ஒன்றும் பண்ண போகிறோம். சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம். சின்னதாக வெட்டின போன்லெஸ் சிக்கன் 500 கிராம், கிரேட் பண்ண மொசரெல்லா சீஸ் 210 கிராம்ஸ், முட்டை 2, மயோனீஸ் 4 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளார் 2 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, பெப்பர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல சிக்கனில் மொசரெல்லா சீஸ், முட்டை, மயோனீஸ், கார்ன்ஃப்ளார், பெப்பர், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து கொள்ளுங்க. கலந்த இந்த மிக்சரை கவர் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸுக்கு எடுத்து வச்சுருங்க அது மேரினேட் ஆகிறதுக்கு. இப்போது டிப் சாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். மயோனீஸில் சாப் கார்லிக் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. டிப் சாஸ் இப்போ ரெடி. இப்போ நாங்கள் ஃப்ரிட்டர் செய்ய போகிறோம். முதல்ல பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிக்சரை போட்டு அதை கொஞ்சம் பரப்பி விட்டுருங்க. அடியில் குக்காகி இருக்கா அப்படின்னு பார்த்து அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. குக் ஆகிறதுக்கு குக் ஆகாத முன்னே நீங்கள் போட்டிங்கன்னா அது துண்டு துண்டாக உடைஞ்சிரும். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அடிக்கடி திருப்பி போட்டு போட்டு குக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரான குக்காகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பிலேருந்து எடுத்துடலாம். சிக்கன் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆச்சு. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ஒன்று தான். அதே போல் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தது மட்டும் இல்லாமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சரி, நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை கண்டிப்பாக மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் பாய் பாய்.